சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இணைய பக்கத்தில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அந்த ஆர்டிக்கிள் மின்சார வாகனம் சம்பந்தப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்த 58 வயது நிரம்பிய ஐயா விஜய் பிரேமானந்த் அப்படிங்கிறவர் ஒரு படைப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த படைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மின்சார வாகனத்துக்கு ஒரு தடவை நம்ம சார்ஜ் போட்டால் போதும், அதாவது பவர் கனெக்ஷன் மூலியமாக முதல் முறை மட்டும் சார்ஜ் பண்ணால் போதும். நார்மலாக ஒரு வாகனத்துக்கு கொடுக்குற சார்ஜர் மூலியமாகவே நம்ம இப்போ அந்த வாகனத்தை சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா சார்ஜரை வச்சு நம்ம சார்ஜ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் மூலியமாக பேட்டரியை மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. ஐயா அவங்களுடைய வாகனத்தில் என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரேட்டர், ஒரு மோட்டார் பொருத்தியிருக்கிறாங்க, 2 பேட்டரி பேக் பொருத்தியிருக்கிறாங்க. அந்த பேட்டரி பேக் லித்தியம் அயன் பேட்டரி பேக்காக பொருத்தியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் முதல் முறை ஒரு பேட்டரி பேக்கை சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா அந்த வாகனத்தை ஓட்டுறீங்க அப்படின்னா, முன்புற வீலில் பொருத்திருக்கிற ஜென்ரேட்டர் மூலியமாக அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி 2வது பேட்டரி பேக்கில் சார்ஜ் ஆகிரும். அதுக்கப்புறமா மொதல் பேட்டரி பேக்கில் வந்து சார்ஜ் தீந்துடும். அதனால் 2வது பேட்டரி பேக்கில் சார்ஜ் ஆனதை வச்சு இந்த வாகனம் இயங்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, 2வது பேட்டரி பேக்கில் இருக்கிற சார்ஜை வச்சு இயங்குகிற வாகனம் மூலியமாக அந்த ஜென்ரேட்டர் மூலியமாக மின்சாரம் உற்பத்தியாகி முதல் பேட்டரி பேக்குக்கு சார்ஜ் ஆகும். இப்படி தொடர்ந்து பேட்டரி பேக்குக்குள்ளே அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஜென்ரேட்டர் மூலியமாக நம்ம திரும்ப திரும்ப மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுனால இதுக்கு வந்து தனியாக இன்னொருக்க சார்ஜ் பண்ணணும், அதாவது பவர் கிரிட் மூலியமாக பவர் கனெக்ஷன் மூலியமாக திரும்ப நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது ரொம்ப அருமையான தொழில்நுட்பம். இருந்தாலும் இதில் சில சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். அதை வந்து அவங்க எப்படி வந்து ஒரு ப்ராடக்டாக கொண்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஐயா இந்த வாகனம் சம்மந்தமாக சில பேட்டண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சில ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு இவங்களுடைய ஐடியா பற்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஆட்டோமொபைல் நிறுவனங்களில் ஏதாவது ஒரு நிறுவனம் முன்வந்து ஐயாவுடைய ஐடியாவை பாராட்டி அதே மாதிரி அந்த ப்ராடக்டை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெக்னாலஜி ஒரு கண்டுபிடிப்பாக மட்டும் இல்லாமல் ப்ராடக்டாக வெளியே வரணும். நிறைய நிறுவனங்கள் முன்வந்து இந்த வாகனத்தை ப்ரோட்டோடைப்பை ரெடி பண்ணணும். ப்ரோட்டோடைப்பாக ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணி செல்ஃப் சார்ஜிங்கில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வருது, ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன நம்ம கொண்டு வரணும், இந்த மாதிரியான டெக்னாலஜியை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இந்த வாகனங்களை கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய சாலைகளில் பார்ப்போம் அப்படின்னு நம்ம நம்புவோம். புதுப்பிக்கும் சக்தி உலகை காக்கும் யுக்தி. நன்றி.